இந்த பகுதியினுடைய பெயர் சோழன் உவந்தன் என்றிருந்தது. சோழன் மன்னன் மகிழ்ந்த இடம் என்றிருந்தது. சோழ உவந்தன் கொஞ்ச காலம் தாண்டி இன்னைக்கு சோழ வந்தானாக மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பொருள் சிறப்பு. சேலத்தை பொறுத்தவரை மாம்பழம் சிறப்பு, மதுரையை பொறுத்தவரை மல்லி சிறப்பு, காஞ்சியை பொறுத்தவரை பட்டு சிறப்பு, அதே போல சோழவந்தானை பொறுத்தவரை வெத்தலை சிறப்பு. அதனால்தான் நீங்க வந்த பொழுது நீங்கள் அனைவரும் கூட வெத்தலை மாலை அணிவித்து உங்களுடைய அன்பை நீங்கள் பரிமாறி கொண்டீர்கள். சகோதர சகோதரிகளை, இல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த புவிசார் குறியீடு என்று சொல்லுவார்கள். அதாவது புவிசார் குறியீடுன்னா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மத்திய அரசு ஒரு குறியீடு கொடுப்பாங்க. அந்த குறியீடு வந்துவிட்டால் ஏற்றுமதி செய்யும் பொழுது அந்த பொருளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும். இந்த சோழவந்தானுடைய வெத்தலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கின்றது. அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி, அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுதான் சோழவந்தான் வெத்தலை என்கின்ற பெயருக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதுமே நீங்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது இதற்கென்று தனி சிறப்பும் அதிகமான விலைக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் இந்த புவிசார் குறியீடு பயன்பெறும். சகோதர சகோதரிகள், சோழவந்தான்ல எத்தனை பெருமை பாருங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு காலையில ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருந்தீங்க. கரெக்டா காளையை போய் தொடர்றப்ப நம்ம பசங்க வெடியை போட்டு விட்டாங்க. அந்த காளை சீறி அதையெல்லாம் சமாதானப்படுத்தி அங்க இருந்து இங்க வருவதுக்குள்ள எங்களுக்கு போது போதும் ஆயிடுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு காலையை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஒரே வார்த்தை தான் கேட்டேன், வெடி கிடியெல்லாம் போட்ட மாட்டீங்களே, நான் காளையை தொட்டு பார்த்துட்டு போயிடுறோம், வெடியெல்லாம் போட்டுறாதீங்கன்னு. அந்த அளவுக்கு வீரம் மிகுந்த காளை, வீரம் மிகுந்த காளை இருக்கக்கூடியது இந்த சோழவந்தான் மண்ணில். மிக முக்கியமாக இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் யார் சகோதர சகோதரிகளே? ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்திலே தொடர்ந்து நடக்குதுன்னா அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். காங்கிரஸ் கட்சியில அப்பிருந்த அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு வந்து காட்டு மிராண்டிகள் விளையாட்டு என்று சொல்லி தடை பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில 2009-10 நான்கு ஆண்டுகள் தடையில் இருந்துச்சு. 2014 பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கி முழுவதுமாக இந்த வீர விளையாட்டு, தமிழ் பாரம்பரியத்தினுடைய விளையாட்டு, குறிப்பாக இந்த மண்ணினுடைய விளையாட்டு இன்னைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மேல போடப்பட்ட கடைசி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போன மாசம் வந்துச்சு. அதிலும் கூட மத்திய அரசு நமக்காக, நம்முடைய சாலிசிட்டர் ஜெனரல், நம்முடைய அட்டார்னி ஜெனரல் நமக்காக இந்த தமிழர் பாரம்பரியத்தினுடைய விளையாட்டு என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தக்கூடிய கடைசி கேஸும் கூட டிஸ்மிஸ் செய்யப்பட்டு நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு நாயகனாக இருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்கள்,